வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியல்மியோட ஒயர்லெஸ் நியோ 2 அப்படிங்கிற அந்த நெக் பேண்டு தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து டேரெக்டா ரியல்மியோட வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நான் ஆஃபர்ல வாங்கினேன் 1300 அந்த பிரைஸ்க்கு. இது வந்து டேரெக்டா ரியல்மியோட வெப்சைட்ல இருந்தே ஆர்டர் பண்ணது. நம்ம அமேசான்லயும் ஆர்டர் பண்ணலாம், இல்ல ரியல்மியோட வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம். நான் இதை கட் பண்ணி உள்ள அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லுமே நல்லா ரியல்மியோட பேக் வந்து சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கவரிங்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லுமே இந்த ரியல்மி பிராண்டிங்ஸ் போட்டு தான் செலோடேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 2 நியோங்கிற அந்த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு குளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே நல்லா அந்த ஃபிட்டிங்ஸ் அவங்களும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே டைரெக்டாகவே ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 2 நியோ. இதில் வந்து மேக்னெட்டிக் பேரிங் அந்த ஆப்ஷன்ஸோடு வந்து வந்திருக்கு. பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இது சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் சைஸும் லார்ஜ் சைஸும் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, சைடில் வச்சுருவோம். அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் கேபிள். இதையும் சைடில் வச்சுருவோம். அது போக சம் பேப்பர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் சைடில் வச்சுட்டு அடுத்தது டைரெக்டாக நம்ம ஹெட்ஃபோன் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நம்ம கழுத்தில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ப்ளஸ் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க வந்து பேர் பண்ணுறதுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. பேர் வந்து நீங்கள் இந்த இதை வந்து இந்த மேக்னெட் எடுத்துட்டிங்கனாவே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். லைட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருங்க காமிக்கிறேன். அதுவே வந்து காமிக்கும். அதே மாதிரி இதை நம்ம காதில் கரெக்டாக வச்சோம் அப்படின்னாவே ஒரு பிளிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. அது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த நெக் பேண்டு மேலே போடுற அந்த இதுவும் பிளாஸ்டிக்கும். சார்ஜிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 120 மினிட்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ளேபேக் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 17 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி மேக்னெட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். மேக்னெட் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்னெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். மேக்னெட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில். அதே மாதிரி உங்களுக்கு 88 MS வந்து லோ லேட்டன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த லோ லேட்டன்சி இருக்கிறனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் விளையாடும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து டிலே வந்து இருக்காது. அதே மாதிரி IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு மலை இலக்கத்துக்கு போனோம் அப்படின்னா இது வந்து ஒன்றும் பண்ணாது. அதுக்குன்னு ஃபுல்லாக வந்து வாட்டர் குள்ளே போடக்கூடாது. லைட்டாக ஒரு ரெயின் அந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் வந்து பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி உங்களுக்கு 11.2 mm லார்ஜ் பேஸ் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம இயர்லி இது வந்து மாட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த ஒரு கிரிப்னஸ் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒன் ப்ளஸ்ஸோட ஒயர்லெஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் பிளாஸ்டிக்காக இருக்கும். இந்த இதை மட்டும் சொல்கிறேன் நான் இந்த செக்மெண்ட்டை. மற்றபடி இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக அதே மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இது வந்து அதோட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் மீதியெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே வந்து அது வந்து நல்லா சாஃப்ட் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு என்னுடைய ஃபீலுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றபடி இந்த 1300 ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த்து தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 1900 ருபீஸ் வருது. அதாவது ஆஃபரில் வந்து 1800 வரும், மற்ற டைமில் வந்து 1900-2000 அந்த மாதிரி ரேட் வரும். இது வந்து அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து கம்மியாக கிடைக்குது நமக்கு. அதனால வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். இது வந்து நம்ம பட்ஸோட இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சென்டர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேர் ஆப்ஷன் வரும். இதில் வந்து ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 2 நியூ அப்படின்னு சொல்லி காமிக்கிது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேர் ஆகும், பேர் ஆப்ஷன் வரும். நம்ம வந்து பேர் கொடுத்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆயிரும், கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேட்டரி லெவல் வந்து 80% வந்து உங்களுக்கு காமிக்குது. 80% பேட்டரி பர்சன்டேஜ் இருக்க மாதிரி காமிக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். இதில் வந்து நமக்கு பேஸ்னுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அந்த பேஸ்னுடைய எஃபெக்ட் வந்து நல்லா வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம காதில் வந்து இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆட்டினோம்னாலும் வந்து கீழே விழுவாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு வகையிலையும் வந்து உங்களுக்கு ஜாக்கிங் இந்த மாதிரி ரன்னிங் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுவாகுதுங்க பாருங்கள். நல்லாவே வந்து ஃபிட்டாக இருக்குது. அந்த ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். இது வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் உங்களுக்கு நார்மலாக வந்து கழுத்தில் போட்டுருக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண வகையில் வந்து நல்லா தான் இருக்குது. அது போக என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஃபுல் ரிவ்யூவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், இல்லை கமெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னுடைய பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இந்த ஒயர்லெஸ்னுடைய பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க.